எங்க சார் போன? அடையார். Thank you.
Chacha. இருமல் என்ன நிக்கலையாத்த? வாமா லட்சுமி, ஏம்மா இவ்வளவு லேட்டு? ஹாஸ்பிட்டல் ஒரு சீரியஸ் கேஸ், 10 மினிட் வரதுக்கு லேட்டா போச்சு. ஆமா, உடம்புக்கு எப்படி இருக்கு? மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா, இப்ப பரவாயில்லம்மா. கண்ணுதாமா வெளிச்சத்தை பார்த்தா கூசுது. எங்க ஆபரேஷன் பண்ண கண்ணு இல்லத்த? ஒரு வாரத்துல சரியா போயிடும். ஆமா, இங்கேயே படுத்திருக்கீங்க, மேல போய் படுக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, அசதியா இருந்துச்சுமா, அதனாலதான் இங்கேயே படுத்துட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுமா? இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன், வாங்க மாடி போலாம். இல்லம்மா, நான் இங்கேயே படுத்திருக்கேன், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. சரி. Come on.
டாக்டர் லட்சுமி இறந்து போனது எங்களோட அத்தை தான் சார். ஐம் சாரி மேடம், உங்ககிட்ட தனியாக சில கேள்விகள் கேட்கணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? மேடம், அவங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் என் கடமை நான் செய்யணும். ப்ளீஸ் லட்சுமி, அழாத, அவங்க கேட்குற கேள்விக்கு அமைதியாக பதில் சொல்லு. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ப்ளீஸ், எங்க அத்தைக்கு சமீபத்துல தான் கண் ஆபரேஷன் நடந்துச்சு. கொஞ்ச நாளாவே அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தது.
அதனால டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வீட்டை பூட்டிட்டு ஒரு சாவி எடுத்துட்டு போயிடுவேன். திரும்பி வரும்போது வீட்டை திறந்து நானே வந்துடுவேன். நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். மழை ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது. நான் என் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என் ரூமுக்கு போய் புக் படிச்சுட்டு இருந்தேன். அத்தைக்கு கண் ஆபரேஷன் பண்ணதுனால கண்ணு கூசும். அதனால நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்தேன். அத்தை வாங்க வந்து ரூம்ல படுங்க. அத்தையை படுக்க வச்சுட்டு திறந்திருந்த கதவை சாத்த போனேன். இப்ப திடீர்னு போன் பெல் அடிச்சது. சீரியஸ் கேஸ் விஷயமா என்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மாடியில இருந்து சத்தம் கேட்டுச்சு. சொல்ல முடியுமா? சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அத்தை தான் வளர்த்தாங்க. அவங்க துரதிஷ்டம், கொஞ்ச நாள்லயே புருஷனையும் பறி கொடுத்துட்டாங்க. அந்த கஷ்டத்திலையும் என்னை வளர்த்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாலதான் பூர்வீக சொத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்க்கு வந்தோம். அப்ப வாங்கினதுதான் இந்த வீடு. இப்ப கூட என் கல்யாணத்துக்கு மாப்பிள பார்த்துட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? ஒரு வேலைக்காரியோ ஒரு வாட்ச்மேனோ வச்சிருக்கலாம் இல்லையா? வீட்டுல இருந்த வேலைக்காரி கல்யாணமாயி புருஷனோட ஊருக்கு போயிருக்கேன். குர்கா 2 நாளைக்கு முன்னாடி லீவ் எடுத்துட்டு போயிட்டான். சரியான சந்தர்ப்பத்தை தான் கொலகாரம் பயன்படுத்திருக்கான். இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. எனிவே தேங்க்யூ மேடம், நான் மற்றவங்களை விசாரிக்கிறேன். ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. தீர்த்துட்டேன். ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம். வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம். இன்ன வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும். டேய், ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா? டேய் இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான். என்ன வீட்டுக்குள்ள மழமையுது? இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்கார பயலா? எப்ப வந்தீங்க? ஏண்டா சொல்ல மாட்ட? எங்கடா அவன் கூட்டாளி? உள்ளேயும் போக முடியல, வெளியவும் போக முடியல. கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது, கயிற்ற கட்டி வச்சிருக்கான். இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரை போற மாதிரியே இருக்கு. ஏண்டா சொல்ல மாட்டீங்க கண்ணகரா? இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எங்கயோ பார்க்க மாதிரியே இருக்கு. நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன். மறந்து போச்சு. ஏண்டா மறக்க மாட்டீங்க? மாசம் மாசம் வாடகை கொடுத்துருந்தா என்ன பாத்துருப்பீங்க. நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. யோ, ரொம்ப பேசுனேன். ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன். அவ்வளவு கேடு கேட்டவனா? இந்த தெருவில் இருக்க வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தாண்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கண்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காவது பணம் கொடுக்கறா? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுஸ்பெங்கல பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் இங்க போல? இங்க இருந்து போறதுக்கு பணம் இல்ல. இன்னொரு 5 டேஸ்ல, அதாவது 2 நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். 5 டேஸ்னா 3 நாள்டா சுத்தம். ரெண்டு பேருக்குமே எங்கேயும் தெரியல. 5 டேஸ்னா 4 நாள். இப்படியோ 2 நாள்ல வாடகை கொடுத்துருக்கலாம்.
சரி சரி பேப்பர் கொடுங்க. ரெண்டு நாள்ல கொடுத்துட சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்ற. என்ன மோட்டர் பைக்ல உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறான்? அண்ணே என்ன போட்டோ போட்டிருக்கு? உன் போட்டோவா? இல்ல நாய் போட்டோ. எங்க இத படிங்களே. ஜிம்மியே காணவில்லை அன்புள்ள ஜிம்மி. நீ வீட்டுல இருந்து காணாம போனதுல இருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறாள். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர். பாத்தீங்களே நாய் கூட இப்படி விளம்பரம். நம்மளும் காணாம போய் 18 வருஷமாச்சு. நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு பையன் கொடுத்தானா விளம்பரம்? எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு. அவ்வளவு பாசமா? ஆமா. என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருபவனை கொலை செய்வதற்கு விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணா கீழே பாருங்க. என்ன இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போடா, இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன ஒரு வீட்டுல நாயை திருட வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்க இல்ல? கண்ணாயிரம் சீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ் கம் ஆன் கேரி ஆன் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு நாய் ஜாக்கிறதுன்னு போடே காணமண்ணே. ஒருவேளை நாம வர்றோம்னு நாய்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டாங்களா என்னமோ? இந்த இவத்துக்கு அப்போ ஏங்க இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? 9:10 இழிஞ்சது போ, ஒரு சைடே அவுட் போனதுக்கு. வெற்றி வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. கிடைச்சு போச்சு அண்ணே. சேர் மேல நாய் உட்காந்துருக்கு பாத்தீங்களா? மனுஷன்ல உட்காந்துருக்கான். சூ அது பக்கத்துல வாங்க. ஆமா டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்காந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. எழுந்திரிச்சு போக மாட்டேங்கிறானே, என்ன செய்யலாம்? கல்லு விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ அது ரொம்ப மோசம். என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. ஏ கமிங் போறா போறா போயிட்டா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கூப்பிடுமா? போன வரையா? இல்ல நாய பா பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா அவங்க சொந்தக்காரங்க யாராவது கிடைச்சாங்களா? டாக்டர் அந்த கார் ஓனருடைய சம்சாரம் வெளியூர் போயிருந்தாங்க, தந்தி கொடுத்து வர வச்சோம், அதான் லேட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வெளியே தான் இருக்காங்க. இஸ் இட்? ஆமாம் டாக்டர். அப்புறம் அந்த பேஷண்ட் அவங்ககிட்டே ஒப்படைச்சிரும். ஓகே லெட்ஸ் கோ. இவங்க தான் அந்த கார் ஓனருடைய சம்சாரம் டாக்டர். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா என் கூட வாங்க ப்ளீஸ். என்னமா அப்படி பாக்குறீங்க? இவர் உங்க சொந்தக்காரர் தானே? இல்லீங்க டாக்டர், இவர் சொந்தக்காரர் இல்ல. சொந்தக்காரர் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டா? இதுவரைக்கும் இவரை பார்த்ததே இல்ல. என்னமா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் ஓட்டு வந்த கார்ல இவரும் இருந்தாரே? ஒருவேளை புது ஃப்ரெண்டா இருக்கலாம் டாக்டர். டாக்டர் மோகன். எஸ் டாக்டர். இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பாடி ஒப்படைச்சிருங்க. ஓகே டாக்டர். நீங்க போங்கம்மா. என்ன டாக்டர் புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு? இவங்க சொந்தக்காரங்க நான் எங்க போய் தேடுறது? ஒண்ணு செஞ்சா என்ன சொல்லுங்க டாக்டர். இவர் போட்டோ பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணுவோம், அத பார்த்துட்டு இவர் சொந்தக்காரங்க வர்றாங்களா பாப்போம். குட் ஐடியா டாக்டர். லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன குழந்தையாட்ட அழுதிட்டு இருக்க போற? 10 பேர் காரணம் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? பாசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்த அத்தைய இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது அவங்களுக்கு. எதிரிகள்னா
ஆச்சரியமா இருக்கு. அவங்களை எதுக்காக கொலை செய்யணும் அதான் எனக்கு புரியல. லக்ஷ்மி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றத கேளு. உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லக்ஷ்மியா, வா வா உட்கார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலகாரனை பத்தி எந்த வித தடையுமும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடி கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல டாக்டர். இஃப் யூ ஆர் ஸ்டில் அப்செட், இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்ல இருந்தா நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ரீஜாயின் ஆயிடுறேன். தட்ஸ் குட். பை தி பை லக்ஷ்மி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10th வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஷண்ட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஐ அம் குவைட் ஷூர் யூ வில் கியூர் ஹிம் சக்சஸ்ஃபுல்லி. I'll try my best. Lakshmi, be careful. Okay. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையை அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of post-traumatic amnesia. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்துருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர். அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேர் அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தாயாரு என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேர் ஆஸ் க்ரோன் அப் மென் அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. திஸ் இஸ் எ வெரி பெக்யூலியர் கேஸ். நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா ஏ டு இஸ் சொல்லி தர வேண்டி வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? எஸ்,
பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ணத்தான் தெரியும். இட்ஸ் எ ரேர் கேஸ். காலையில உங்க நாயகன் பேப்பர்ல பார்த்தோம். காலையில்தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்த, அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இத நாயகனை பிடிச்சு போனா? ஆமா. என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கியை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பத்தான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க, என்ன சன்மானம்? சன்மானம்? சன்மானம் ஏறுங்க, வார கொடுப்பாரு. அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 ரூபாய் கொடுப்பாரு. 1500. அவரு போற போக்க பார்த்தா 2000 ரூபாய் கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடணும். அந்த கஞ்சிதானா? டீ சாப்பிடணும். சரி சார், ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? என்ன சார், 1000? என்னங்க 100 ரூபாய் போட்டுருக்கு, இன்னொரு சைபரை காண. ஆளுக்கு 100 ரூபாய் கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குதுல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதுதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, என் நாயோட கேட்டே கொஞ்சம் கொஞ்சம் விடுக்கிறப்பா. பாய்க்கல வேணும் சார். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போறா? இல்ல இல்ல, போயிரு போயிரு போயிரு. ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு, நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. என்ன செய்யறது? சரியான சாவுக்கிறாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது? என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த இடத்த கொடுத்தா கொடுப்பா? 500 ரூபாய். இனிமே என்ன செய்யுமா? ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்து விடணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது. உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எடுத்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லக்ஷ்மி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்தேகால். இது பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்கங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க. ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின், குதிரை, இன்னைக்கு நடந்த டெஸ்ட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது
அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார். டாக்டர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம், பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சி வாட் ஐ ஃபீல், இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியலையே என்னவோ. கொலைகாரனை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டா விட மாட்டேன். அவன் இந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பண்ணிருக்கான். நீங்க சொல்ற அளவுக்கு அவர் புத்திசாலியாவும் இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலேயே அவர் இல்ல. வாஸ்தவம் தான் டாக்டர், இவங்க சொந்தக்காரங்களை எங்க கண்டுபிடிக்கிறது, இவரை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? ஆல்வேஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அந்த கொலைகாரன் உங்களை ஃபாலோ பண்றான்னு நான் சந்தேகப்படுறேன். என்னங்க கலாட்டா? நிறையமா கேக்குறீங்க. இந்த மாத்திரைய சாப்பிடறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு? கொடுங்க, நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா அலிபாபா கோகம் மாதிரி. டாக்டர், உடனே இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும். சும்மா என்னங்க கூப்பிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி உங்க வீட்டுக்காரான்னு கேக்குறாங்க. மாடர்னாவும் டீசென்டாவும் ஒரு பேர் வைக்கிறேன், கபாலி. எப்படி இதாவும் ஆனனாக்கும் டாக்டர்? செந்தில்னு வைங்க. ஆமா, நீ செந்தில் ஃபேன், செந்தில்னு பேர் வைக்கணுமாக்கும். டாக்டர், வீரபத்ர கேசரின் பச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்பவும் கேசரித்துங்கிறதுலயே இரு. நீ போண்டான்னு வைக்கலாங்கறியா? டாக்டர், கண்ண முத்துன்னு ஏதாவது சின்னதா பேர் வைக்கலாமே. சின்னதுனா ஊசின்னு கூட தான் வைக்கலாம். கிருஷ்ணன், கண்ணங்கிற பேர் நல்லா இருக்கே. இன்னிலிருந்து உங்க பேரு கண்ணன். இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க. ஓகே கண்ணன். கண்ணன் கண்ணன். முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலையிறோம், ஒரு நாய கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்க, கண்டிப்பா நாய் அடைங்க. வாங்க போங்க. என்னடா ஒரு எறும்பு மாடு தான் நிக்குது அங்க? இல்ல இங்க பாருங்க. என்ன வாழ காணா? ஓ, உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு, பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா. பெருசா இருந்தா நாய் நல்லா இருக்கு, நம்ப கிடைக்கும். வேண்டாண்டா, சொன்னா கேளுற. ஐயோ, ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்க. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேர் கேட்கல, நாய் பேர் கேட்டேன். ஜிம்மி, ஜிப்பி. ஜிப்பினா குரங்கு. ஐயோ, அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ண முடியும் தெரிஞ்சுதா? ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா, வா 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 வா. சரி வா, போலாம். அண்ணே, லம்பா கிடைக்கும். வாங்கண்ணே, ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே, அடிக்க போகுது. சொன்னா கேளு, நில்லு. நான் வயசானவே ஓடாத. அவசரத்துல பேண்ட் வேற வந்து வச்சு பாரு. எனக்கு போடாதே. இல்லம்மா, போடாதே. ஐயோ கண்ணு, ஒலிம்பிக்ல ஒரு நாளாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா, நீங்க ஓடிதானா? சும்மா நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா? என்ன அதான் யூனியன் தலைவர் நினைக்கிறேன். அது பக்கத்துல செயலாளர், அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம், லம்ப கிடைக்கும். ஆமாமா, நம்மளால முடிஞ்சது யூனியன் கிடைச்சிருவோம். ஆமா, இல்ல இவன் தான் கூட்டு என்ன நீங்க போய் பயந்துகிட்டு?
சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா, கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா, அது மாதிரிதான் நாங்க பிடிக்கிறோம். அப்போ செய்ய, நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணா வாங்கின மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாம் வாங்கண்ணே, லம்பா கிடைக்கும். கண்ணனுக்கு இப்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சு. He is perfectly all right now. ஆனா அவருக்கு பழைய நினைவுகள் மட்டும் இன்னும் திரும்பல. He is still an amnesia patient. அப்போ அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப சான்ஸ் இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது. The chances are even. சில பேருக்கு திரும்பி இருக்கு, சில பேருக்கு திரும்பாமலும் போயிருக்கு. பட் ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அவர் உடல்நிலை தேறி இருக்கு. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் எங்க போவாரு? He will take care of him. அவர் எங்க சார் ஒப்படைக்க போறீங்க? அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கருணை இல்ல மாதிரி ஏதாவது இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். டாக்டர், அவர் அநாத ஆசிரமத்துல சேர்த்தா ஒரே மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருக்க வேண்டி வரும். சோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். ஐ அக்ரி வித் யூ. நீ சொல்றபடி பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். 28 வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன்னு வருவாங்க? டாக்டர், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். என்ன சொல்ற லட்சுமி? எஸ் டாக்டர். கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக தான் இங்க வந்தாரு. நானும் டாக்டர்ங்கிற முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் வந்தோம், ஏ அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு. ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. கீதா சொன்ன மாதிரி பலவிதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும். அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க முன் வரமாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு கொண்டேன். அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பினா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன். எஸ் டாக்டர், I want to take care of him and cure him. லட்சுமி, உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த பேஷண்ட இவங்க அழைச்சிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ ப்ராப்ளம். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கண்ணனை தேடி யாரா வந்தா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். டாக்டர், உங்க சேவையை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். ஐயா, ஹாஸ்பிட்டலை விட இது நல்லாவே இருக்கு. உள்ள வாங்க. அப்பா, இது என்ன வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா? இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன கிண்டல? அதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க, கூர்க்கா இருக்கா. முத்தம்மா, முத்தம்மா கொஞ்சம் இருங்க. முத்தம்மா, இங்க வந்துட்டம்மா. இவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. வணக்கங்க. மேல ரூம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா, போய் காஃபி கொண்டா. முத்தம்மா, காஃபி இல்ல, சூடு கம்மி சக்கரை மோர். லட்சுமி, வீட்டுல லிஃப்ட் இல்லையா? இல்ல, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லா 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 லா. லக்ஷ்மி, உன் ட்ரெஸ் வேணா கழட்டி கூட. சூடா இருக்கா காஃபி? நம்ம லக்ஷ்மி, சாரி. எங்கயோ தேவகானம் கேட்கிறதே. செயின் போட்டு அதையும் சேர்த்து ஊத்துறலாம். வாமா, வா வா வா. வாமா கண்ணே, பொண்ணாடி போச்சு. சார், முத முதல்ல நாய் வாங்குறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முத முதல்ல நாய் விக்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். விக்கிறீங்களா? இல்ல இல்ல, திருடு போவோம், பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டோம். வாங்கிக்கோங்க, இந்தாங்க போங்க, கொண்டு வாங்க.
₹500 கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்டிலேயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு குத்துருவோம். தட்ஸ் ஓகே. என்ன அச்சு போட்டு நோட்டு கொடுக்கற வேண்டாம். பாட்டி தாத்தா உங்க அக்கா ஒழுங்கா கரெக்டா இருக்கு. என்னதும் கரெக்டா இருக்கு. நம்மள மாதிரி கரெக்டான ஆள் யாரு இல்ல. ஒரு நாள் ராத்திரி ஜோன்னு மழை பெஞ்சிருந்துச்சு சார். கருப்பு கோட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் இத எடுத்து ஓடி வந்து இருந்தான் சார். அவன் கையில தான் சார் இதாச்சா. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கசமாலம் ஒண்ணுமே வைக்கல சார். கத்தி வரையும் ஒரு போட்டோ மட்டும் தான் சார் வச்சிருந்தான். என்ன கிடைச்ச? ஜனவரி 10 சார். ஏன்னா அன்னிதான் என் பொஞ்சாதி ஆம்பளப்புல பெட்டிக்கினான் சார். அதான் சார் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜனவரி 10 சார். அன்னைக்குதான் சார் லட்சுமி வீட்டுல மர்டர் நடந்துச்சு. ஐ சி. அப்ப நாங்க போலாமா சார்? என்ன அம்மாச்சி மறுபடியும் உள்ளே தள்ளிட்டான்?
ஹலோ ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன். என்ன இன்ஸ்பெக்டர்? உங்க அத்தை கொலை விஷயமா ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்படியா, சரி வரேன். எங்க போறீங்க? உட்காருங்க. அங்க இல்ல, இங்க இருங்க, வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நேற்று ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில ரவுடி பசங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தேன். அவங்க வீட்டை சர்ச் பண்ணதில் ஒரு பெட்டி கிடச்சிச்சு. அந்த பெட்டிக்குள் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் அந்த குலகாரன் யூஸ் பண்ண கத்தி உரையும் அதில் இருந்துச்சு. ஸோ அந்த பெட்டிக்கும் அந்த குலகாரனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதான் அந்த ஃபோட்டோ. இது உங்கள் பர்சனல் யூஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ தானே? ஆமாம், அதை நான் பாஸ்போர்ட் சைஸில் தான் போட்டு கொடுத்துச்சேனே. பட் இந்த சைஸ்க்கு என்லார்ஜ் பண்ண சொல்லலையே. எதுக்கும் எங்க வீட்டுல இருக்கிற ஆல்பத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்தாங்க, நாளைக்கு வீட்டுல வந்து பாக்குறேன். ஓகே இன்ஸ்பெக்டர். கண்ணன், என்ன இது இங்க விளையாடுற? வாங்க போலாம். டாடா சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், இங்க வாங்க சார். கொஞ்சம் உங்க பேரு? கண்ணன். யுவர் நேம் சார்? சரத். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். ஹாய், லக்ஷ்மி போட்டோ நல்லா இருக்கு. வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட் சார் உங்களுக்கு. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் மாடியில் நின்றுட்டு பசிக்குதுன்னு கத்துனேனே, அப்ப பாத்தீங்க? இல்லையே, வேற எங்கேயோ பாத்திருக்கேன். பாத்திருப்பீங்க பாத்திருப்பீங்க. அன்னைக்கு இதோ உங்களுக்கு தெரியுமே. இந்தாங்க இன்ஸ்பெக்டர். லட்சுமி, இன்ஸ்பெக்டர் மீச நல்லா இல்ல. செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க சார். யாருன்னு சொல்லவே இல்லையே. அவரு வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. நேத்து உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தது இவர் தானே? இந்த போட்டோ எங்க எடுத்தீங்க? அடையார்ல கூகுள் ஸ்டுடியோஸ். குருவாயூரப்பா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். கல்லாப்பட்டியெல்லாம் ரொம்ப வழியணும், அதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும். என்ன கதவு தன்னால அடைச்சிக்கிச்சு? வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன கதவையெல்லாம் மூடிவிட்டு உள்ள வந்து பந்தோபஸ்தா நிக்கிறீங்க? வெளியில ஏதாவது கலாட்டாவா? கலாட்டா வெளியல, இங்கதான். சார் ரொம்ப கோபமா வந்திருக்கீங்க. ஒரு போட்டா குடிக்கிறீங்களா, பேண்டா குடிக்கிறீங்களா? என்ன சார் விஜயா, இந்த போட்டோ நீ தான் எடுத்த? இல்ல சார். ஆமா சார். சமீபத்துல இதை யாருக்காவது பிரிண்ட் போட்டு கொடுத்தியா, இல்ல வேற ஏதாவது சேர்த்து ஒட்டினியா? இதெல்லாம் எனக்கு வராது சார். ஒரு போட்டோவோட இன்னொரு போட்டோ இணைக்கிறது நான் எக்ஸ்பர்ட் கிடையாது சார். அதிகமா பேசாத. சொல்லு, யாருக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்த? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். இந்த மாதிரிதான் ஒரு நாள் கடைய திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். சண்டான ஒருத்தன் வந்தானே. வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன பாஸ்போர்ட்டா, கேபினட்டா, வீடியோ கவரேஜா, எது வேணாலும் we are ready. சார் கொஞ்சம் திரும்புங்க. ஆகா ஆகா, இந்த ஆங்கிள் பார்த்தா அசம்புல அப்படியே கமலகாசம் கணக்கா இருக்கீங்க. இப்படியே ஒரு சில தட்டிடுவோமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாயா. இந்த போட்டோவை நீ தானே எடுத்த? ஆமா சார். இது என் ஃப்ரெண்டோட போட்டோ. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும். அதனால இவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் ஒன்னா சேர்த்து புருஷம் பொண்டாட்டி மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமாச்சே சார். சார் இன்னும் இதே மாதிரி கஷ்டமாச்சே சார். கஷ்டமெல்லாம் தந்துருச்சு,
நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, போயிட்டு 1 hour கழிச்சு வாங்க, நான் பிரிண்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா சார், நான் பக்கத்து கடையில போட்டுக்கிறேன். சார் சார் சார், போட்டோ ₹1000 கொடுங்க சார், 5 மினிட்ல ரெடி பண்ணிடுறேன், கொடுங்க சார். ஐயோ, சபாடா, என்ன கஷ்டம் என்ன கஷ்டம். இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுச்சு சார். அப்பவே அவனை சந்தேகப்பட்டு கேட்டேன், எதுக்கு நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். ஏன் சார், ஏதாவது பிராபலமா? அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். அப்ப புறம்
ஹலோ, ஜப்பான்ல இருந்து காலா கொடுங்க. ஹலோ, ஜப்பான் பிரபாவா? எஸ் ஹியர் பின்னா ஸ்பீக்கிங். தோ மாரியாக்கா கண்டாக்கா நோட்டாருக்கு பீச்சு தீர்த்துட்டா பற்பச்சுட்டுதா புற்பத்தி தௌசண்ட் ஆயிரம் நாய் வேணுமா? இன்னைக்கு நல்ல கிராக்கி. ஆயிரம் நாய் வேணுமா ஜப்பானுக்கு? எப்படி நமக்கு லக்கு தானே? லம்ப கிடைக்கும். காணாது போற நாய எப்படி தடுக்கிறது? வெளியில கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க, வரீங்களா சார்? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். தேங்க் யூ சார். நான் பேண்டே போடல. நான் போடல. எடுத்து பாத்துக்குமோ? இல்ல பாத்துக்காது. பேண்ட் போட்டு வாங்க பாக்கலாம். அதுல வெளி சட்டி போட்டு வாங்க. எஸ் கஸ்டம்ஸ் கமிங். கஸ்டம்ஸா? கஸ்டமர்ஸ். ஏதோ ஒண்ணு விடுங்க. கமிங். குட் மார்னிங் சார். வணக்கம். பாத்தீங்களா, உலகத்தில் உள்ள எல்லா நாய்களும் இங்க இருக்கு. இது அமெரிக்கா, இது ஜப்பான், இது இங்கிலாந்து, இது கொத்தவாள் சாவடி. கொத்தவாள் சாவடி அங்க காய்கறி விக்கறாங்க. யோ, நீ சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு நாய் வேணுமா வேணாமா? ஏங்க, இங்க இருக்கல விற்பனைக்கு தானே? இங்க இருக்க எல்லாமே விக்கிறதுக்கு தான். அப்ப இது என்ன? யோ, எங்க பிஎவியே கேக்குறேன். உங்க பிஎ கேக்குறீங்க? பக்கத்துல இருக்கு நாயை கேட்டேன். அப்படியா? பின்னால இங்க எல்லாம் இங்க இருங்க. ப்ளீஸ் வெயிட். பாத்தீங்களா, உங்களை மாதிரியே ஒரு மூஞ்சி. நல்லா இருக்குங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. எத்தனை ஆர்ஸ் பவர்? ஆர்ஸ் பவரா? நாங்க என்ன விவசாயத்துக்கு பம்பு செட்டா விக்கிறோம். என்ன விலைங்க? 2000, அதாவது 1500 ரூபா. என்னங்க 2000 சொல்லிட்டு 1500? அது ஒண்ணும் இல்ல, 500 ரூபா தள்ளுபடி போவா மீதி சொல்றேன். அது எப்படி? அது சாப்பிடவே சாப்பிடாது. அப்பாடா, காசு மிச்சம். வெறும் டேபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். டேபிள்ஸா? காலையில அனாசின், நோவால்ஜின், மெட்டாசின். நிறுத்துங்க, இதெல்லாம் தலைவலி மாத்திரை இல்ல. நமக்கு தலைவலி மாத்திரை, அதுக்கு விட்டமின் மாத்திரை. எனக்கு இந்த விதவனா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். நம்ம பிரதேசம். ஆமா, இது என்ன விலைங்க? 2000 ரூபா. கொஞ்சம் குறைக்க கூடாதா? குறைச்சு கொடுக்க கூடாதா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 கிலோமீட்டர் ஓடி சிவரையில் குச்சிருக்கோம். சிவரையில் குச்சிங்களா? அது ஒண்ணும் இல்ல, நாயை கட்டி போட்டோமா, அதை அத்துக்கிட்டு போய் சிவரையில் குதிச்சிருச்சு. நாங்களும் சிவரையில் குதிச்சு போயிருச்சோம். எவர்திங் இஸ் ஓகே, பட் ஏ ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி இங்க எந்த நாய் இல்ல. என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏத்த மாதிரி இங்க எந்த நாயும் இல்லையா? உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தபடி நாயா? எப்படி நாய் வேணும்? சட நாய். சட நாய்? ஆமா. உனக்கு போறது மிச்சம். Thank you.
என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? எலி எலி எலி! ஐயோ, இவ்வளவு நேரம் தரத்து நல்லா வேஸ்ட். ச்சே, எலிக்கு அப்படி கத்துறீங்க? எவ்வளவு பெரிய எலி! ஐயோ, பாம்பு பாம்பு பாம்பு! அது பாம்பு இல்ல, செதக்கோ. இங்க இங்க வாங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில் விடுறேன். கண்ணன், எல்லாம் உங்களாலதான். கண்ண விஷயத்துல ப்ரோக்ரஸ் ஒண்ணும் இல்லையே, அவர் வீட்டுல நாமல தானே இருக்காரு? எஸ் டாக்டர், கார் சேசிங் ஆக்சிடென்ட் இது சம்பந்தமான வீடியோ கேசஸ் நிறைய போட்டு காமிச்சேன். பட் நோ சேஞ்ச். இட்ஸ் ஆல் ரைட். அப்புறம் வந்து அடுத்த வாரம் ரஷ்யாவில இருந்து சீஃப் நியூரோ சர்ஜன் பீட்டர் உஸ்டினோவ் இங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வர்றாரு. அவர்கிட்ட கண்ணனை காட்டி எல்லா டெஸ்டும் பண்ணிட்டா அவர் டீட்டெயில்டா எல்லாம் சொல்லிடுவார். அவர் வந்த உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஓகே டாக்டர், வாங்க. வரேன் டாக்டர். ஹை, டேய், நல்லா இருக்கேன். 75 வயசு கிழவி மோதி லாரி டிரைவர் மரணம், என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. போலீஸ்னால் சீமா காணவில்லை, நமக்கு மேல எவனோ ஒரு திருடன் இருக்கான். அடையாளம், முகத்தின் வலது பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும், கண்டுபிடிப்போம். அண்ணா, அண்ணா, என்னடா அண்ணா, சீக்கிரம் வாங்க அண்ணா. என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளே காணா? நான் வெளியே போயிருந்தனா இந்த நாய் வந்துச்சா, நான் உள்ள வந்தனா அது தானா வந்து வச்சு, நான் பிடிக்கவே இல்லை. ரெண்டு மச்சம் இருக்கு. என்ன, ஏன்டா இது போய் பிடிச்ச? ஏன் சொந்தக்கார நாயா? ஐயோ, இது போலீஸ் நாயா? போலீஸ் நாயா? இத தேடி இன்னொரு போலீஸ் நாய் வரும், ரெண்டையும் சேர்த்து விட்டா நம்ம கிடைக்கும். கிடைக்கும்டா, கிடைக்கும். நாய் வந்துருச்சா? நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நாய் எங்க விடுறா? அங்க போலீஸ் விடுற. ஏன்டா, கண்ணாயிரம் பீராம்பரம் இவங்க எல்லாம் யாரு சார்? நீங்க தான்டா. யார் சொன்னது? என் பேர் கண்ணா. என் பேர் பின்னா. நீங்க கண்ணா பின்னான்னு பேர மாத்தி வச்சுக்கிட்டா எங்களுக்கு தெரியாம போயிருமா? ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சு வந்து எக்ஸ்போர்ட்டா பண்றீங்க, உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குது.
பாத்துக்கடா. பொண்ணெல்லாம் நிக்கிறத கரெக்டா சொல்றீங்க. நீங்க வ்யவஸ்தை இல்லாத இன்ஸ்பெக்டர். டேய் தோப்பா காட்டுக்கடா. சார் ஒரு அஞ்சோ பத்தோ லஞ்சம் கொடுத்துறோம். எங்கட விட்டுருங்க சார். எனக்கே லஞ்சம் மாடா கொடுக்க வரீங்க? நீங்க கலட்டுறீங்களா இல்ல நான் கலட்டுட்டுமா? நிலைமையே இப்படி. நீ தான் மகள்கிட்ட சொல்லி எங்களை ஜாமீன் எடுக்கணும். ஏமா உனக்கு இவரோட கூட்டம்? ஐயோ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது சார். நான் பப்பி வாங்க வந்தேன். அடி பாவி, கடைசியில இப்படி கால வாரி விட்டுறியே. நீ நல்லா இருப்பியா? நீ என்னெல்லாம் கேட்ட? திருநெல்வேலி அல்வா கேட்ட. நான் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி கொடுத்தனே. மதுரை மல்லிகைப்பூ கேட்டா? நான் மதுரைக்கு போயே வாங்கி கொடுத்தனே. எல்லாத்தையும் தின்னுட்டு இப்ப கடைசியில எங்களுக்கே அல்வா கிஞ்சி கொடுத்துட்டியா? நியாயமா சார்? எங்களுக்கு எத்தனை வருஷம் சார் போடுவாங்க? சாதாரணமா ஞாயிற்றுனா 6 மாசம் கிடைக்கும். நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திரும்பி இருக்கிறீங்க, 3 வருஷம் கிடைக்கும். அண்ணே இதுல உடனே நமக்கு லம்பா கிடைச்சிருக்கே. கண்டாடா, ஆரம்பத்துல இருந்தே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொன்னியே, கடைசியில 3 வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னாலதான். எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான்.
சுரங்களும் திறக்கட்டும் விழிகளில் கோடி அபிநயம் மனம் பரிமாறும் அவசரம் உள்ளங்குயில் பாடுது ராகம் இசை திட தூண்டது மோகம் உணர்விரு விழி அது நவரசம் மலர் புதுமுகம் குளிர் பௌர்ணமி தினம் பரவசம் விழிகளில் கோடி அபிநயம் மனம் பரிமாறும் அவசரம் குட் நைட் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் மரியாதை என்ன நடந்து சொல்லிடு இதெல்லாம் கேக்குது நீ யாரியா இன்ஸ்பெக்டர் போலீஸ் எதுக்காக போட்டோ ஓட்டின உண்மையை சொல்லிடு சொல்றேன் சார் உள்ள வாங்க வாணி என்னங்க எப்படி வா ஓகே இவதான் என் ஒய்ஃப் வாணி வணக்கங்க வணக்கம் எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் நான் ஆபீஸ் விஷயமா அடிக்கடி பெங்களூர் வருவேன் அப்படி வரும்போது தான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த வாணியை சந்திச்சேன் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுச்சு மறுபடியும் உன்னை பார்க்கணும்னா பத்து நாள் ஆகும் பத்து நாள் உன்னை பிரிஞ்சிருக்கணும் அதனால அதனால ஒன்னே ஒண்ணு என்ன ரவி நீங்க சுவாணி கொஞ்சம் கூட எனக்கு ஐயோ இங்கயா ஐயோ வேணாங்க சொன்னா கேளுங்க ப்ளீஸ் நீ வீட்டுக்குள்ள வரப்போ தலை உணிஞ்சுக்கிட்டே வர்றேன் ஆனா நான் வெளியில போறப்போ என்னால தலை நமக்கு நடக்க முடியல என்ன புரியாத மாதிரி பாக்குறேன் உன்னை காலேஜுக்கு ஆரம்பிச்சது படிக்கத்தான் சைட் அடிக்கல அப்பா நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறேன் இன்னில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் காதலிக்கோ வேண்டாம் அக்கா என்ன தம்பி இவ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படி மீறி போறா உன்னை தொலைச்சிட்ட ஜாக்கிரத வர முகூர்த்தத்துல உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் அப்பா பேசாத என்னுடைய முடிவை மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கல உன்னை தொங்க விட்டு தூக்கல இவன் தான் என் மாப்பிள்ளை குடி போட்டவ நல்லா பார் வர்ற அன்புள்ள ரவிக்கு எங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு என் அத்தைய எனக்கு காவலுக்கு வச்சுட்டு என்னை வெளியில எங்கேயும் போக முடியாதபடி செஞ்சிட்டாரு அவரே மைசூர்ல ஒரு மாப்பிளையை பார்த்து எனக்கு பேசி முடிச்சிட்டார் வர பத்தாம் தேதி எனக்கு திருமணம் நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஒண்ணு நம்ம காதல் திருமணத்துல முடியணும் இல்லைன்னா மரணத்துலதான் முடியணும் இதோட மாப்பிளையோட போட்டோவையும் அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் நல்லா படிச்சவர் அவர்கிட்ட நம்ம காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க பிளீஸ் இல்லைன்னா மனமேட மரணமேடையாகும் இது உறுதி இப்படிக்கு உங்க வாணி
நமஸ்காரம். கல்யாணத்தரக கண்ணையா வந்திருக்கேன். என்னையா சார், நல்ல நல்ல சம்பந்தம்லாம் வந்திருக்கு சார். யோ, என் மனசு சரியில்லையா, நீ போயிட்டு வா. மனசுக்கேத்த பொண்ணு இருக்கு, நீங்க போட்டோவை பாருங்க, பெரிய பெரிய சம்பந்தம்லாம் இருக்கு சார். அப்பா அம்மா ஊர்ல இல்லையே? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓ, இப்படி போறியா இல்லையா? முடியாது சார், நீங்க பார்த்தாதான் போவேன். நீங்க பாத்தீங்க அத்தனையும் கட்டிப்பீங்க. இத பாருங்க, இது வக்கீல், இது இன்ஜினியர், இது டாக்டர், இந்த பொண்ணு பிஏ, இது எம்ஏ படிச்சிருக்கு. இதுக்கு படிப்பு யாரில்ல, ஆனா பணம் எக்கச்சக்கம். யோ, இப்ப என் மூடே சரியில்லைங்கிற, நீங்க பாருங்க மூடு தன்னால வந்துடும். இன்ஜினியரா, டாக்டரா, வக்கீலா? சரி சரி, நீ சமையல் ரூம் போய் ஒருத்தாலும் தண்ணி எடுத்துட்டு வா. இதுக்குதான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்றது, பொண்டாட்டி இருந்தா அதெல்லாம் செய்வாள்ல. சரி சரி போ. ஆ, போட்டோ எல்லாம் கையில வந்தாச்சா? ஏதாவது ஒண்ணு நெஞ்ச தொட்டு இருக்கணுமே. ஆமா ஆமா, போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வா, ஏதாவது ஒண்ணு பேசி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க சார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா, பஸ் இல்ல, ரிக்ஷா இல்ல, ஆட்டோல தான் வர வேண்டியிருக்கு. போன முறை கூட ஆட்டோல தான் வந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணத்துல வாங்கினா போச்சு, அப்புறம் வரட்டுங்களா. குகம் போட்டோ ஸ்டுடியோ அடையார். வாணியோட அப்பாவுக்கு இந்த போட்டோல இருக்கிற லட்சுமி தான் கைப்பட எழுதுற மாதிரி நானே ஒரு லெட்டர் எழுதினேன். அதோட லட்சுமி போட்டோவுக்கு பின்னாடி இருந்த அட்ரஸையும் எழுதி அனுப்பினேன். தெரியுமில்ல சொல்றது கேளு, எழுந்துருமா? நேரத்துல ப்பா கல்யாணம் முடித்து போறவன சீக்கிரம் வண்டி அனுப்பி, நானும் வரணும். அக்கா அக்கா, என்ன தம்பி, சீக்கிரம் வாங்க, இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். என்ன தம்பி என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா அக்கா, நாம மோசம் போயிட்டோம், நாம நல்லா ஏமாந்துட்டோம் அக்கா, ஏமாந்துட்டோம். இந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. பாத்தியா, நல்ல குடும்பம் நானே குடும்பம் நம்மளை ஏமாத்திட்டான். சம்மதிக்க வச்சது, ஆனா எங்க சுயநலத்துக்காக நாங்க செஞ்ச இந்த காரியம் எங்க வாழ்க்கை தொடங்க ஒரு காரணமா இருந்தாலும், பாவம் எனக்கா எங்க அப்பா பாத்திருந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கோம். அதனாலதான் எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனேயே நாங்க அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க போனோம், ஆனா வீடு பூட்டி இருந்தது. எந்த ரெண்டு பேரை நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையிலே ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்தப்ப என் கண்ணால பார்த்தேன். God is great. எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்க காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானே தெரியுது. So I have to take criminal action against you. இந்த கேஸ் முடிற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக முடியாது. எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். சார், சத்தியமா இவ்வளவு தூரம் போகணும் எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஆமா சார். நோ, ஐ கான்ட் சே எனிதிங். பை தி வே மிஸ்ஸஸ் ரவி, உங்க அப்பா பார்த்த மாப்பிளோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், அவர் ஊர் மைசூர். அவர் அட்ரஸ் Wee 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 w
லட்சுமி. டாக்டர், you may take the patient back. Okay. அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணனோட பிரண்டல் லோப், அதாவது மண்டல் முன்பக்கத்தில் அடிபட்டிருக்கிறதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமைங்கிறாரு. அதைத்தான் நம்ம வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் அம்னீஷியா ரிட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவோம். அது சரி டாக்டர், கண்ணனுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி வருமா? அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு கண்ணனோட லைஃப்ல ஒரு ஸ்மால் பட் சீரியஸ் இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டா அவருடைய ஞாபக சக்தி பூராவும் தி
நீ கண்ணனுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்க. ஆனா நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கம்மா, அதை யாரால மாத்த முடியாது. ஆமா, நீ கண்ணன் விஷயமா இனிமே என்ன பண்ண போற? அவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர். அப்படி போகும்போது அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களா இருந்தா மறுபடியும் அந்த இடங்களை பார்த்து ஞாபக சக்தி திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? வெரி குட். ஆனா ஒன்னு, உன் முயற்சியினால அவருக்கு ஞாபக சக்தி திரும்பினா கூட ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். ஏன் உன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவாரு. நீ அவருக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியாம போயிடும். அப்படி அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்ல டாக்டர். கண்ணை மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும். லக்ஷ்மி, ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச். நான் வரேன் டாக்டர். ஓகே. அம்மா மரகதம் எனக்கு தங்கச்சி முறை வேணும். மரகதத்துக்கு ரெண்டு குழந்தைங்க, மூத்தவன் பையன் பேரு ராஜா, ரெண்டாவது பொண்ணு பேரு கௌரி. நம்பிக்கைக்கு நாணயத்துக்கும் பேர் போன குடும்பம்னு இந்த வட்டாரத்துக்கே தெரியும். ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் மரகதத்தோட கணவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் மரகதம் ராஜாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய தங்க கௌரிய நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. ஆடாத, அசையாத, அப்பதான் நல்லா வரும். அப்புறம் கூணலு மணலுமா போச்சுடா, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எவ்வளவு நேரம் என்ன கழுத்த வலிக்குது, சீக்கிரம் திரும்ப அடுறாரு. இவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே போட்டு போல இருக்கு. அதுக்குள்ள நீயே பீத்திக்காத, இரு கண்ணாடிய பார்த்துட்டு நான் சொல்றேன் பாரு. அண்ணே பின்னிட்டே, உண்மையிலே பிரமாதம். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவ, அப்படியே சமையலையும் கத்துக்கிட்டா ரொம்ப சௌகரியம். இன்னும் எத்தனை நாளைக்கு அவகிட்ட சின்ன பிள்ளையாட்ட விளையாடிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் அவன் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போறவதானே. முடியாதுமா, எனக்கு கல்யாணம் ஆனா கூட நான் இங்கே அண்ணன் கூட தான் இருப்பேன். அப்படி இல்லனா எனக்கு கல்யாணமே வேணாம். கௌரி புரியாம பேசாதமா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மரகதம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அப்படி வாமா. கௌரி நீ இங்கே இரு, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். ராஜா நீ வா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ மாப்பிள்ளை வெக்கப்படாம பாரு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டோட தங்க வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஐடியா? நீ இப்படியே உம்முன்னு வந்தீனா மாப்பிள்ளைக்கு உன்ன பிடிக்காம போயிரும். எங்க சரி சரி, நான் போய் மாப்பிளை பார்த்து வந்துறேன். இது கொஞ்சம் அதிகம் குறைச்சு. வாங்க வாங்க. வணக்கம. வணக்கம். இவன் தான் பொண்ணுக்கு அண்ணன், மரகதத்தோட ஒரே மகன், பேர் ராஜா. எம்காம் படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறான். நம்மளே பேசிருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. மரகதம் பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரி.
இவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. என்ன பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்கள் பேசலாமே. கொஞ்சம் இருங்க, முதல்ல என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்டு வரேன். ராஜாவுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர். டேய் கௌரி, மாப்பிளை பாத்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? சீ போண்ணா. பிடிலையா? இப்ப இவ துரத்துறேன். அப்படி சொல்லலண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்ன. அப்போ பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு, அப்புறம் நீங்க சொல்லுங்க. சொல்றது என்ன, பையன் பிகாம் படிச்சிருக்கான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியில மாசம் 1500 சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கான். நான் விஷயத்துக்கு வர்றேன். பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க, 10,000 ரூபாய் கையில கொடுத்துருங்க. நான் மத்தவங்க மாதிரி காரை கொடுங்க, ஸ்கூட்டர் கொடுங்கன்னு கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் உங்க 5 ரூபாயும் என்ன யோசனை பண்றீங்க? நீங்க சரியா சொன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். ஒண்ணும் இல்லைங்க, தகப்பம் இல்லாத குடும்பம் பாருங்க. அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் தம்பி மேலதான் விழுந்திருக்கு. இந்த கல்யாண பொறுப்பு கூட தம்பி தான். சரிங்க, 15 பவுனுங்கிறத நாங்க 10 பவுனா போடுறோம். 10,000 ரூபாய் ரொக்கம் தர்றோம், என்ன சொல்றீங்க? சரிங்க, பொண்ண புடிச்சிருக்கிறதுனால இதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ஊருக்கு போய் கல்யாண தேதி குறிச்சு அனுப்புறோம், அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க, பாத்தீங்களா? என்னே, நீங்க பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. 10 பவுனுக்கும் 10,000 ரூபாய்க்கும் நாம எங்க என்ன போறது? ஆமா மாமா, நானே இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள ஆபீஸ்ல எப்படி லோன் வாங்க முடியும்? தம்பி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு மாப்பிள்ள, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? பிகாம். நீ என்ன படிச்சிருக்கிற? எம்காம். ஒரு பிகாம் வந்து 10,000 ரூபாய் ரொக்கமும் 10 பவுனும் கேட்கற போது ஒரு எம்காம் 25,000 ரூபாய் ரொக்கமும் 15 பவுனும் ஏன் கேட்கப்படாது? என்னே என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைய வேண்டாம்னு சொல்றேன், புரியல? முதல்ல உன் மகனுக்கு ஒரு பொண்ண பாரு, அங்க 25,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் கேளு, அதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிரு. ஒரே கல்லுல 2 மாங்கா, ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம், எப்படி என் யோசனை? அண்ணா, நீங்க சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு, ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா? பொண்ணு பார்க்க வேண்டாமா? அந்த பணத்துக்கு அவங்க ஒத்துக்க வேண்டாமா? அதை பத்தி உனக்கு என்னமா கவலை, அதை நான் பாத்துக்கிடுறேன். தம்பி, நீ என்ன சொல்ற, உன் தங்கையோட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? சரி மாமா, உங்க இஷ்டம். மரகதா, இங்க வாமா. என்னண்ணே? நான் சொன்னே, பெங்களூர் சம்பந்தம் சாருதான். வணக்கம். வணக்கம்மா. உங்க பையனை பத்தின எல்லா விவரத்தையும் இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தகப்ப இல்லாத குடும்பத்தை உங்க பையன் தான் பொறுப்பா இருந்து கவனிச்சுக்கிறான்னு கேள்விப்பட்டதுமே நான் அசந்து போயிட்டேன். இந்த காலத்துல எத்தனை பேருக்குமா இப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி வரும்? அதோட பெரியவங்க பார்த்த பொண்ணத்தான கல்யாணம் பண்ணிப்பேன் இவர் சொல்றாருன்னா அது அவருடைய நல்ல குணத்தை காட்டுது. பையனை பாக்கலாமா? ராஜா. மாமா. ராஜா, உன் வருங்கால மாமனார். வணக்கங்க. வணக்கம். எனக்கு வர்ற மாப்பிள்ள பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனா நல்ல பண்புள்ளவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில நான் என்ன எதிர்பார்த்தேனோ அப்படியே இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த சம்பந்தத்துல, எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் மரகதம், நாம கேட்ட சீர்சேனத்தையெல்லாம் எந்த குறம் இல்லாம செய்யறோம்னு சொல்லிவிட்டாரு. நம்ம கௌரியோட முகூர்த்தத்திலேயே தம்பியோட கல்யாணத்தையும் நடத்திவிடலாம்னு சொல்லிவிட்டாருமா. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் போய் மத்த ஏற்பாடுல கவனிக்கிறேன். வர்றம்மா. வர்றேன் தம்பி. வாங்க.
ஐயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், சொல்லிக்கவே வெக்கமா இருக்கியா? நல்ல குடும்பம் நாணயமா குடும்பம் எங்கிட்ட போய் சொல்லி என்னையே ஏமாத்த நினைச்சில்ல? இந்த விஷயம் மட்டும் ஒரு நாள் பின்னாடி தெரிஞ்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைய பாடா இருக்குமே. ஐயா என்ன சொல்றீங்க சம்பந்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னையா ஒண்ணுமே புரியலன்னு பசப்புற? இன்னொரு தடவை என்ன சம்பந்தி சொன்ன நடக்கறதே வேற. ஆமா அவசர அவசரமா வந்து சம்பந்தம் பேசி பரதட்சணப்படுத்த முன்னாடியே கேட்டிய, அப்பவே நான் சந்தேகப்பட்ட. ஐயா அது இப்ப சரியா போச்சு. ஐயா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. ஐயா என்னம்மா புரியாத மாதிரி நடிக்கிற? புரிய வைக்கிறேன் கேட்டுங்க. ஐயா இந்த அம்மாவோட பையன் ராஜாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட அந்த பொண்ணு முழுகாம வேற இருக்கா? தயவு செய்து எங்க ராஜாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயா யாரோ வேண்டாதவங்க உங்ககிட்ட அப்பாட்டமா போய் சொல்லி இருக்காங்க. ஐயா மத்தவங்க சொல்லி கேட்கற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாடல. அந்த பொண்ணு தன் கைப்பட எழுதிய கடுதாசும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்களே போட்டோம் இதோ இருக்கு உன் கண்ணால பா. நீ ஆயிரம் தான் காரணம் சொன்னாலும் சரி, எதையும் நான் நம்ம தயாரல்ல. இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது, நான் வர்றேன். ஐயா 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 உங்கள் பெண் வாணியை ராஜா என்பவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டீர்கள். ராஜாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. நான் என் வயிற்றில் அவருடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். ராஜா என்னை மோசம் செய்ய பார்க்கிறார். தயவு செய்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் கணவரை என்னோடு சேர்த்து வையுங்கள். உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு வாழ்வு கொடுங்கள். இது எல்லாம் மீறி இந்த கல்யாணம் நடந்தால் அடுத்த நிமிடமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இத்துடன் நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அனுப்பி உள்ளேன். இப்படிக்கு அவளை பெண் லக்ஷ்மி. என்னங்க என்ன என்ன மாமா என்ன என்ன என்னாச்சு? அம்மா 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 அம்ம
இல்லைன்னாலும் நீ இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நம்ம குடும்பம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பம் மாறும் போனதெல்லாம் உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. நீ முன்னமே சொல்லியிருந்தா அந்த புண்ணே உனக்கு கட்டி வச்சிருக்கும். ஆனா என்கிட்டயே மறைச்சிட்டு இனி நான் அந்த உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீயாவது அந்த பொண்ணோட சந்தோஷமா இரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை கைவிட்டுடாத. அவன் செஞ்ச காரியத்தினால நல்லா இருந்த குடும்பம் சீர்குலைஞ்சு அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு கொடுத்துட்டு போனவன் தான், திரும்பி வரவே இல்லை சார். ஏ சார், அந்த வீட்டை கொஞ்சம் திறந்து பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த குடும்பமே அடிஞ்சு போச்சு சார். இவர் தானே ராஜா? ஆமா. எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு ஓடுறீங்க? ஸ்ட்ராங் பெட்டி கிடையாது. முத்தமா, முத்தமா, இத வந்துட்டங்க. இந்த பெட்டி கொண்டு போய் வண்டியில வை. முத்தமா, நாங்க ஊட்டிக்கு போறோம், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. ஆமாமா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிங்க ஐயா. என்ன டாடா இல்லையா? தள்ளுமா, முத்தமா தள்ளு. ஒப்போ முத்தமா பயங்கர ஸ்ட்ராங். ஹலோ, அடையார் போலீஸ் ஸ்டேஷன், நான் மைசூர்ல இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன். கண்ணன் தான் கொலகாரன் ப்ரூவ் ஆயிடுச்சு. லட்சுமி வீட்டுக்கு போய் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் இமீடியட்டா புறப்பட்டு வரேன். இங்க லட்சுமி கூட கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, உள்ளதானே இருக்காரு? இல்லீங்க, அவங்க ரெண்டு பேரும் காரையிலே புறப்பட்டு ஊட்டிக்கு போயிட்டாங்க. எதுல போனாங்க? கார்ல. சார், எஸ் வாட் ஹேப்பன்? கண்ணன் தான் கொலகாரன் ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருக்கு சார். அவ லட்சுமியோட இப்ப ஊட்டிக்கு போயிருக்கான் சார். அவனால லட்சுமிக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம். ஓகே, நீங்களே நேரம் ஊட்டிக்கு போய் அவனை இம்மிடியா அரெஸ்ட் பண்ணுங்க.
கதை சொல்லுவா, பொழுது விடிந்தாலும் குண தேடுவா. கண்ணால கதை சொல்லுவா, பொழுது விடிந்தாலும் குண தேடுவா. சுகம் கொடுத்திட வந்தாள், நின்றாள் தந்தா மாமனுக்கு காவல விரிச்சா, மனசுக்குள்ளே தான் படம் பிடிச்சா. இந்த மாமனுக்கு காவல விரிச்சா, மனசுக்குள்ளதான் படம் பிடிச்சா. எங்க
பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல மாட்டிக்கிட்ட மாட்டிட்டேன். என்ன லட்சுமி, உன் மூக்கு எவ்வளவு பெருசா இருக்கு? ஐயோ கண்ணன், நான் இங்க இருக்கேன். ஓ, இது நீ இல்லையோ? அதான் சொர சொரன்னு இருக்கு கண்ணன். ஆமா, நான் இங்க இருக்கேன். எனக்கு தெரியும் மேடம். உங்களை எங்க எல்லாம் தேடுறது? உங்களுக்கு போன் வந்திருக்கு, வாங்க. கண்ணன், இத வந்துட்டேன். இப்படித்தான் விளையாடும் போதுதான் நீ எங்கேயாவது போ. ஹலோ, யார் பேசுறதுங்க? ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர், இங்கேயே தொந்தரவு பண்ணணும் மேடம்? உங்க கூட இருக்கான கண்ணன், அவன் ஒரு குலக்காரன், அவனை நம்பாதீங்க. உங்க அத்தையை கொலை பண்ணது அவன் தான். ரப்பிஷ். என்ன இன்ஸ்பெக்டர், மூளைகிட்ட ஏதாவது குழம்பி போச்சா? ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. அவன் குடும்பம் அழிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொலை பண்ண வந்திருக்கான். வில் யூ ஸ்டாப் இட்? யார் கிட்ட கதை விடுறீங்க சார்? தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் உடனே புறப்பட்டு. திரும்பவும் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம். அவருக்கு ஞாபக சக்தி திரும்பினா கூட ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். ஏன் ஒன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவார் மேடம்? பிளீஸ் சொல்றது கேளுங்க. அவன் குடும்பம் அழிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம், அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொலை பண்ண வந்திருக்கான். Oh!